பயிற்சி 3.8ல் மூணாவது சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஜீரோ வர மாதிரி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரெண்டாவது சம்மில் வந்து ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே தான் மூணாவது சம்லேயும். இதில் வந்து எம்ஐஎன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சென்டரில் எம்ஐஎன்னு வருது. ஓகேவா? அந்த சம் வந்து செகண்ட் சம்மு, அது வரிசையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி கண்டுபிடிச்ச மாடலே தான். இங்கே 36. அப்போ 36 எப்படி பிரிக்கணும்னா 6 × 6 36, ஒரே நம்பரை, அந்த நம்பரை அதாலேயே பிரிக்கணும் வர மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இங்கே 4, 3, 2, 1 வெறும் நம்பர். அடுக்கு எக்ஸின் எடுக்கலாம் இருக்குது, வரிசையாக தான் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸின் எடுக்க 4 ஆரம்பித்தா இங்கே எக்ஸின் எடுக்க 2 ஆரம்பிக்கும். 6 × 6 = 36 அங்கே எழுதுறது அப்படியே எழுதுறேன். 6 × 6 = 36 x2 x2 பிறகுனா அடுக்க கூட்டணும், 2 கூட்டினா 4, எக்ஸின் எடுக்க 4. குறியை மாற்றி கேன்சல் பண்ணிட வேண்டியதான். அடுத்து இந்த 2 நம்பரை இருக்கணுமா, −60x³ + 61x². ஓகேவா? இதை என்ன பண்ணணும், ரெண்டால் பெருக்கணும். 6 × 2 பெருக்கணும் 12x². இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்போ என்ன பண்ணால் இந்த 60 வந்து 60 கேன்சல் பண்ணோம். அப்போ நமக்கு இங்கே 60 வரணும். 12 இருக்குது, 12 எதால் பெருக்கினா 60 வரும். 5 × 12 = 60. ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸின் எடுக்க 2, அடுத்தது எக்ஸின் எடுக்க 1, அடுத்தது தான் வெறும் நம்பர் வரணும். இப்போ 5 × 12 = 60, 5x. ஏன்னா இங்கே x², அடுத்து எக்ஸின் எடுக்க 1, அடுத்தது தான் வெறும் நம்பர் வரணும். ஏன்னா இந்த எக்ஸையும் x² பெருக்கினா தான் x³ வரும். எக்ஸையும் பெருக்கினா அடுத்தது x² வரும். ஓகேவா? இப்போ இந்த −5x எடுத்து இது ரெண்டையும் பெருக்கும். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா மைனஸ், 5 × 12 = 60, எக்ஸையும் x² பெருக்கினா x³, மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு, 5 × 25 = x². குறியை மாற்றணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 61 ல் 25 போயிருச்சுன்னா, 61 ல் 25 போயிருச்சு அப்படின்னா மீதி 36 இருக்கும். பெரிய நம்பர் ப்ளஸ்ங்கிறனால +36x². அடுத்து இந்த ரெண்டு நம்பரை இருக்குங்க, −mx + n. ஓகேவா? இப்போ இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி எழுதணுமா? இது வந்து ப்ளஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் குறி போட தேவையில்ல, போடுறதுனவும் தப்பு இல்லை. இப்போ 12x², இதை ரெண்டால் பெருக்கணும், −2 பிரிக்கணுங்கன்னா 10x. ஓகேவா? இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்ம பெருக்கி கொண்டு வந்தோம், இந்த வேல்யூ தான் இங்கே கொண்டாந்துருக்கோம். இப்போ அடுத்தது இங்கே 3 நம்பர் இருக்குது, இங்கே 3 நம்பர் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. இங்கே 1 நம்பர், இங்கே 2 நம்பர், இங்கே 3 நம்பர் வரணும். x², அடுத்து எக்ஸு, அடுத்து வெறும் நம்பர் வரணும். ஓகேவா? இப்போ 12 எதால் பிறகுனா 36 வரும். 3 × 12 = 36. இங்கேயும் 3 போடுங்க, இங்கேயும் 3 போடுங்க. 3 × 12 = 36 x² +(-) 3 × 30 = 30x. ஓகேவா? அடுத்து 3 × 9 குறி மாற்றுங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்பரை கேன்சல் பண்ண முடியும். இதுக்கு இது கேன்சல். இதை நீங்கள் டைரெக்டாக அப்படியே எழுதணும் எழுதலாம். இது 0 ஆயிரும். இந்த வேல்யூ −m = −m − இது வந்து +30. ஓகேவா? −m + 30 = 0. அப்போ −m = −30. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும், எம்மோட வேல்யூ 30 வரும். ஓகே, அப்படியும் எழுதலாம். அல்லது −mx + 30x = 0. அடுத்து −m+30 எழுதிட்டு எக்ஸை காமனாக வெளியே எடுப்போம். இந்த எக்ஸ் அந்த போனால் வகுத்தல் எக்ஸு, ஜீரோவையும் எக்ஸையும் வகுத்தால் 0 வரும். அதனால் இந்த எக்ஸை விட்டுறலாம். நம்ம அதுக்கு பதிலாக டைரெக்டாக இப்படியே கூட போடலாம். ஓகேவா? அடுத்து 9 இருக்குது பாருங்கள், n − 9 என்ன, இது −9, இந்த 0 = 0, என்னோட வேல்யூ 9. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, எம்மோட வேல்யூ 30, என்னோட வேல்யூ 9. செகண்ட் சம் பாருங்கள், இதில் எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், ஆனால் இதில் சென்ட்ரலில் இருக்குது. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே எக்ஸின் எடுக்க 4, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி எது இல்லைனா 1 இருக்கிறத அர்த்தம், 1னா 1 அப்படி தான் வரும். எக்ஸின் எடுக்க 4னா எக்ஸின் எடுக்க 2லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். எக்ஸின் எடுக்க 2 எக்ஸின் எடுக்க 2 பெருக்கணும்னா எக்ஸின் எடுக்க 4. மைனஸ் குறி போட்டு கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து 2 நம்பர் இருக்குங்க, −8x³ + mx². ஓகேவா? போன சம்மில் பார்த்தீங்கன்னா எம்மும் என்னும் லாஸ்ட்டில் இருந்துச்சு, இதில் வந்து சென்ட்ரலில் இருக்குது. இந்த கணக்கில் வித்தியாசமே அதுதான். ஆனால் நம்ம கொஞ்சம் ஒரு விஷயத்தை ஆல்ட்ரு பண்ணோம்னா இது சேம் மாடல் தான். ஓகேவா? இப்போ இதை 2 நம்பரை இறக்கிட்டோம். அடுத்து இதை என்ன பண்ணோம், இங்கே வந்து 1 இருக்கிறத அர்த்தம்,
ரெண்டால் பெருக்கணும். அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டால் பெருக்கினா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, இதை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதிட்டேன். இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம், ஓர் ரெண்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டேன். இந்த மைனஸ் இங்கேயும் போட்டுட்டேன், இங்கேயும் போட்டுட்டேன். ஓகேவா, இங்கே மைனஸ் இருந்தால் ரெண்டு இடம் மைனஸ் பண்ணும். அப்போ இந்த எட்டை கேன்சல் பண்ணும், ரெண்டை எதால் பெருக்கினா எட்டு வரும், நாலால் பெருக்கணும், நாலு எக்ஸு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுனால எக்ஸின் அடுக்கு ரெண்டுங்க இருந்ததுனால இங்கே எக்ஸின் அடுக்கு ஒன்று. ஓகேவா, மேலே எதுவும் போடலன்னா அடுக்கு ஒன்றுன்னு அர்த்தம். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கிறேன், மைனஸ் நாலு எக்ஸையும் ப்ளஸ் ரெண்டு எக்ஸையும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டாங்க எட்டு. ஓகேவா, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கணும்னா எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கினா அடுக்க கூட்டணும், ஒன்று ரெண்டும் மூணு ஒரே நம்பரை பெருக்கும்போது அடுக்க கூட்டுவோம். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு நாங்க பதினாறு, எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர். குறி மாற்றணுமா கேன்சல் பண்ணுறதுக்காக? இது ரெண்டும் கேன்சல். இது எம் மைனஸ் பதினாறு, இந்த எக்ஸ் ஸ்கொயர் இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது, அதை வந்து காமனாக ப்ராக்கெட்டுக்கு வெளியே எழுதிக்கிறேன். அதாவது எம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது இது ரெண்டையும் கீழே இருக்குங்க, ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் பதினாறு. ஓகேவா, இதை நம்ம ஆல்டர் பண்ணுமா, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர், இதை ரெண்டால் பெருக்குனா மைனஸ் ரெண்டாங் எட்டு எக்ஸ். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் இருக்குது, ஆனால் அதனால் ஆனால் நம்ம இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதுவோம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டுங்க. ஓகேவா, இதில் வந்து கடைசி நம்பர் தான் பார்க்கணும். இதனால் இதில் எம்ஓ என்னோ கேன்சல் ஆகிடக்கூடாது, எம்ஓ என் இங்கே கிடையாது அதனால் அது வராது. கடைசியாக வெறு நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை கேன்சல் பண்ணுற மாதிரி. இது ப்ளஸ்ஸில் இருக்கா, இங்கே ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்க. பதினாறு இருக்குது, பதினாறை எப்படி பிரிக்கலாம், நாலு பெருக்கல் நாலு பதினாறு. அப்போ இங்கேயும் நாலு போடுங்க, ஏன்னா எக்ஸின் எடுக்க ரெண்டு எக்ஸின் எடுக்க ஒன்று, அடுத்து வெறு நம்பர் அதே தான். இங்கே எக்ஸின் எடுக்க ரெண்டு எக்ஸின் எடுக்க ஒன்று வெறு நம்பர். இப்போ நாலால் பெருங்க, நாலு ரெண்டு எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு எக்ஸு. ஓகேவா, நாங்க பதினாறு ப்ளஸ் பதினாறு. ஓகேவா, குறி மாற்றினா தான் அந்த பதினாறு கேன்சல் பண்ண முடியும், ஏன்னா எம்மும் என்னும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். பதினாறுக்கு பதினாறு கேன்சல், ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா, எம் மைனஸ் பதினாறு எக்ஸ் ஸ்கொயரை விட்டுருங்க, ஏன்னா இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்து அந்த சமக்குறிக்கு அந்தாண்டு அனுப்பணுமா, ஜீரோ வகுத்தால் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், ஜீரோ ஆயிரும். அதனால் எக்ஸ் ஸ்கொயர் விட்டுருங்க. எம் மைனஸ் பதினாறு மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ, அது எம் மைனஸ் பதினாறு மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எம் மைனஸ் பதினாறையும் பதினாறையும் எட்டையும் கூட்டினோம்னா இருபத்தி நாலு, மைனஸ் இருபத்தினாலு இந்த இருந்தால் ப்ளஸ் இருபத்தினாலு, எம்மோட வேல்யூ இருபத்தி நாலு. அதேமாதிரி என்னுக்கு என் இங்கே வந்து ப்ளஸ் மாற்றிட்டோம், அப்போ ப்ளஸ் தான் எடுப்போம். என் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ, இந்த ஜீரோ வரும். இந்த எக்ஸ் எழுத தேவையில்லை, ஏன்னா ரெண்டுலேயும் இருக்குது, காமனாக வெளியே எடுத்து அந்த சைடு அனுப்பிச்சிருவோம். அப்போ என் ஈக்குவல் டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு. ஓகேவா, ஆன்சர் என்னென்னா எம்மோட வேல்யூ இருபத்தி நாலு, என்னோட வேல்யூ மைனஸ் முப்பத்தி ரெண்டு.